ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைஸியான கேரளா ஸ்டைல் பீஃப் சுக்கா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5-6 வத்தல் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 10 பல் பூண்டை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அதோட அந்த வத்தல் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் இருக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஃப் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தோட பீஃப் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வத்தலையும் பூண்டையும் பாருங்கள், இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து அந்த பீஃபோடு ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை லைட்டாக அலசிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் 5 விசில் அடிச்சிருச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறேன். நம்மளோட பீஃப் சுக்கா பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு நான் கடாய் வச்சுக்கிட்டேங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த பீஃப் சுக்கா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுண்டி வர அளவுக்கு, நல்லா சுக்கா மணி வர அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சதும் இதில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான ஸ்பைஸியான பீஃப் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பீஃப் சுக்கா பார்த்தீங்கன்னா பரோட்டா, இடியாப்பம், வெரைட்டி ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி தாங்க செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.